பிரதமர் நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார் நேற்று இந்தியாவில் இருந்து புறப்பட்ட பிரதமர் மோடி மூன்று நாள் பயணத்தின் முதல் நாளாக நியூயார்க்கிற்கு சென்றார் அங்கு முன்னணி பிரபலங்கள் பலரை பிரதமர் மோடி சந்தித்து உரையாடினார் இதில் டெஸ்லா நிறுவனத்தின் சிஇஓவும் டுவிட்டர் உரிமையாளருமான எலான் மஸ்கை பிரதமர் மோடி சந்தித்து பேசியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மின்சார வாகன உற்பத்தியில் முன்னணி நிறுவனமாக திகழும் டெஸ்லா இந்தியாவில் பெரும் முதலீடுகளை செய்ய ஆர்வம் காட்டினார் இந்த சந்திப்பில் இந்த முதலீடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பேசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது பேசிய எலான்மஸ் தான் பிரதமர் மோடியின் ரசிகன் என கூறினார் உலகில் உள்ள பெரிய நாடுகளில் இந்தியா அதிக உறுதியுடன் உள்ளதாகவும் இந்தியாவின் எதிர்காலம் குறித்து மிகவும் ஆவலுடன் இருப்பதாகவும் மஸ்க் தெரிவித்தார் பிரதமர் மோடி நாட்டின் மீது மிகுந்த அக்கறையுடன் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் இந்தியாவில் முதலீடு செய்ய தன்னை போன்றோருக்கு முதலாக இருப்பதாக தெரிவித்தார் அடுத்த ஆண்டு இந்தியாவுக்கு வருகை தர திட்டமிட்டுள்ளதாக கூறிய அவர் தங்களின் ஸ்டார் லிங்க் இணைய தொழில்நுட்பம் மூலம் இந்தியாவின் தொலைதூர கிராமப்புறங்களுக்கு நம்ப முடியாத அளவுக்கு சேவை வழங்க முடியும் என நினைக்கிறேன் என கூறியுள்ளார் இந்த நிகழ்வில் பிரதமர் மோடி நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் பால் ரோமர் அறிவியலாளர் நீல் டிகாசே டைசன் பிரபல சிந்தனையாளரும் எழுத்தாளருமான நசிம் நிக்கோலஸ் உள்ளிட்ட பல முன்னணி பிரமுகர்களை சந்தித்து உரையாடினார்